Hi friends, we are Niviya food maker. We are going to share with you ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உடனே மெடிசன் வாங்கி தான் போடுவாங்க. இது என்ன அதுக்காக என்ன இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிரப் மாதிரி ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம எல்லா இடத்துலயுமே அது மாத்திர வந்து புல்லோட புல்லா அதுவா வளர்ந்து வரும். இதுக்கு வந்து தனியா நம்ம தண்ணி ஊத்தி வளர்க்கணும் அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது, மழை பெய்யற தண்ணி வச்சு அதுவே வளர்ந்து வந்துக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரையில அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெடிசன் இருக்கு, அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நம்ம வந்து வயிற்று புண் வாய் புண்ணெல்லாம் வந்து ஆடுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இன்னும் நிறைய விஷயங்களை இதுக்கு வந்து சரி பண்ணும். இன்னைக்கு நான் வந்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் ஆறுறதுக்கு குணமாறதுக்கான ஒரு இன்னைக்கு சிறப்பு ஒரு ஜூஸ் மாதிரியும் சொல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு மாதிரியும் நம்ம செய்யலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு நான் வந்து செஞ்சு கட்ட போறேன். நிறைய பேர் வந்து ஒரு வாரத்துல ரெண்டு தடவை மூணு தடவை இந்த கீரை சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம வாய்ப்புண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிடறத விட இந்த மாதிரி நம்ம வந்து பச்சையா எடுத்து சாப்பிடும் போதுதான் அது வந்து சீக்கிரமே ஒரு நாள் இல்ல ரெண்டே நாள்ல நமக்கு சரியாயிடும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மேக்சிமம் வந்து நமக்கு வாய்ப்புண் வந்துச்சு அப்படின்னு சொன்னால நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு நம்ம இந்த பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கி நம்ம வந்து சாப்பிடுவோம். ஆனா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அதை விட இது வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, அது கூட ஒரு ஒரு வாரத்துல சரியா வரும் இல்ல பத்து நாள்ல சரியா வரும், ஆனா இது ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டே நாள்ல சரியா வந்துடும். இந்த மாதிரி இலையெல்லாம் நீங்க இது மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து செடி வந்து பாத்தீங்கன்னா நான் இப்பதான் எடுத்துட்டு வந்தேன், அப்படியே பறிச்சுட்டு வந்து ஒரு பத்தே நிமிஷத்துல வாடிடும். அது அப்படியே இருக்கும்போது தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அப்படியே வந்து வாடிடும். இந்த இலை வந்து நம்ம இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்ப நம்ம இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சாரா பிழிஞ்சு எடுக்கணும். நம்ம வேகலாம் வைக்க கூடாது, வேக வச்சு சாப்பிடலாம். இது வந்து வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுதான். ஆனா நம்ம இந்த வாய்ப்புன்னு நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து இது அப்படியே பச்சையா சாப்பிடும் போதுதான் நமக்கு வந்து டைரக்டா நமக்கு வந்து சரியா வரும். சில பேர் இதை வந்து அப்படியே மெண்டு சாப்பிடுவாங்க, அது நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா, அதுக்காக அவங்க ஈஸியா வந்து அவங்க சாப்பிடுற மெத்தட்ல இன்னைக்கு நான் செஞ்சு கட்ட போறேன். இப்போ இது வந்து அப்படியே நல்லா பிழிஞ்சிருங்க, தண்ணி எல்லாம் எதுவும் இல்லாம லைட்டா பிழிஞ்சிருங்க. ரொம்ப வந்து அழுத்தி பிழிய வேணாம், லைட்டா அப்படி பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி இடிக்கிறதுல போட்டுக்கலாம். இல்ல இது இல்லைங்கிறவங்க மிக்சியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைக்காம லைட்டா அரைச்சிட்டு கூட நம்ம சாரா பிழிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபுல்லா நல்லா இடிச்சுக்கோங்க. வேற எதுவுமே நம்ம இன்னைக்கு இது சேர்க்கல, சேர்க்க வேண்டாம், இது மட்டும் போதும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பழம் வரும், காயும் வரும், பழமும் ஒரு பிளாக் கலர்ல பழம் வரும். அது எல்லாருமே டைரக்டா எடுத்து அப்படியே சும்மாவே சாப்பிடலாம், கொஞ்சம் இனிப்பு சத்தோட இருக்கும். இது குழந்தைங்கள இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த கீரையுமே எல்லாருக்குமே கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்கள இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம அளவுகளை மட்டும் கொஞ்சமா கொட்டி குறைச்சிக்க வேண்டியதான். இது ஃபுல்லா நம்ம இடிச்சிட்டு சாறு வர வரைக்கும் இடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி இடிச்சிட்டேன். இப்படி இந்த அளவுக்கு நம்ம இடிக்கும் போது நல்லா நமக்கு வந்து சார் கிடைக்கும், நீங்க பார்த்தா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புண் வந்து ரொம்ப இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஆனா அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பாக்குறதுக்கு சின்ன ஒரு நோய் வந்து வாய்ப்புண்ணு தானே, உதட்டுல இருக்கும், இந்த தாடை சைட் உள்ள இருக்கும். சில பேருக்கு எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு வந்து வயிறு வந்து வேகாம வாய் மட்டும் வேகவே வேகாது எப்பவுமே. நம்ம அதுக்காக ஓடி போய் நம்மளுக்கு ஏதோ சத்து குறைவு இருக்கு, ஒண்ணு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை வாங்கி சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சத்து மாத்திரை சாப்பிடணும்னு நினைக்கிறத விட நீங்க வந்து இதுக்கு எப்படி சரி பண்றது, நிரந்தரமான தீர்வு என்ன பண்றதுன்னு சொல்றது யோசிக்கிறது இன்னும் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி எடுத்துட்டு அதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல வந்து கொஞ்சமா இந்த நம்ம நச்சது இடிச்சோம் இல்லையா அதுல கொஞ்சமா இருக்கும், அதை அலசிட்டு இதுல ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா அது கசக்கி பிழிஞ்சு எடுத்தோம்னா சாரெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கும். இப்படியே அமுத்துனீங்கன்னா எல்லா சாரும் நமக்கு கிடைச்சிரும். அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புண் வந்து நமக்கு வாயில மட்டும்தான் நமக்கு வெந்திருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம், வயிற்றுல இருந்து வெந்துதான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது வந்து சாதாரண தானே அப்படின்னு நினைக்கிறத விட அது பயங்கர வலி கொடுக்கும். சில நேரம்
நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது, வாயை திறக்க முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்துட்டு இருக்கும். நம்ம வந்து யாருக்கிட்டையும் பேசுறது கூட சில நேரங்கள்ல ரொம்ப சிரமப்படுவோம். சாப்பாடுலாம் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா எரிச்சலா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சில பேர் வந்து நல்ல காரமா சாப்பிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் வயிறுலாம் ஒரு மாதிரி வெந்தது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களும் இதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா சரியா வந்துடும். இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெடிசன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய் பொண்ணுக்கு, நம்ம வாயில வந்து நமக்கு பொண்ணு இருக்கிறத சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பாத்தீங்கன்னா வயிறு வரைக்கும் சரியாயிடும் நமக்கு. நம்ம வந்து வயிற்றுக்குள்ள நல்லா இருக்கு, வாயில மட்டும்தான் பொண்ணு இருக்குன்னு எப்பவுமே யாருமே நினைச்சிடாதீங்க. வயிறு வெந்தாதான் அது நம்ம வயிற்றுக்குள்ள வேறதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஆனா வாயில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நினைப்போம், ஆகா வயிற்றுக்குள்ள ஏதோ வெந்துதான் வாய்க்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியறதுக்காக தான், நமக்கு வாயு வெந்து உள்ள வயிறு உங்களுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் அது வந்திருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபுல்லா ஒரு பொருட்பொட்டு கூட இல்லாம ஃபுல்லா பிழிஞ்சிட்டே பாருங்க, ஃபுல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப நமக்கு எவ்வளவு சார் கிடைச்சிருக்கு நீங்களே பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. நம்ம வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம், நம்ம கொடுக்கும்போது மட்டும் அளவுகள் கூட குறைச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதான் ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து அப்படியே சில பேர் குடிக்கிறவங்களும் குடிச்சுக்கலாம். இது வந்து சில பேர் இந்த இலைய மெண்டே சாப்பிடுவாங்க, அப்படியும் குடிச்சுக்கலாம். சில பேருக்கு பிடிக்காதவங்களுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து தண்ணி சேர்த்து நம்ம கொடுக்க போறேன். தண்ணி சேர்த்து கண்டிப்பா சாப்பிடலாம், தப்பே இல்லை. நம்ம இந்த இலை மெண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அவங்களை நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து இவங்க செஞ்சு காட்டுறாங்களே நம்ம சாப்பிடலாமா இல்லையான்னு நீங்க நினைக்க வேண்டாம், கண்டிப்பா நான் அது சாப்பிட்டிருக்கேன். ரெண்டாவது, பாட்டி காலத்திலேருந்து இது இருக்க ஒரு மெடிசன் வந்து எந்த வயசான பாட்டியை கேட்டாலும் அவங்க வாய் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது இந்த நம்ம வந்து மணத்தக்காளி கீரை தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், இதுல கண்டிப்பா சொல்லுவாங்க. அவங்க வந்து சொன்னதுதான், அவங்க சொன்னதுதான், இது நாமளா வந்து இன்னைக்கு பண்ணல. சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதை சாப்பிட்டு இருக்காங்க, நான் தெரியாதவங்களுக்காக தான். அவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்களும் இதை வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா அவன் பயனடையணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாக்குறதுக்கு நமக்கு சிம்பிளான மெடிசனா இருந்தாலும் ஆனா இதோட பவர்ஃபுல் வந்து பயங்கர வேற விதமா இருக்குங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து நிறைய பேர் கீரை கூட்டெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கல்ல, அதுவும் ரொம்ப நல்லதுதான். ஆனா வாய்ப்புண்ணுக்கு இப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தண்ணியில இந்த மாதிரி ஃபுல்லா கலந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒமட்டும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நல்லா இருக்கும். குடிச்சிருவாங்க தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது. ஒரு நம்ம அருகம்புல் ஜூஸ் எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, பாவக்காய் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்கிறோம்ல, அதே மாதிரி நினைச்சிட்டு இது மணத்தக்காளி ஜூஸா நினைச்சிட்டு கண்டிப்பா குடிச்சிட்டீங்கன்னா இதுல உள்ள அவ்வளவு மெடிசனும் உங்க உடம்புல சேரும். இது இன்னும் நிறைய நோய்களை கண்டிக்குங்க. பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல தண்ணி சத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இது கரெக்டா உதவும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டா இப்போ புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்கு கூட இந்த மணத்தக்காளி கீரை அந்த பழங்கள்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. இன்னமும் வயசான பாட்டி வைத்தியத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க சாப்பிட சொல்லுவாங்க, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அது மாதிரி நிறைய நோய்களை வந்து இது வந்து நல்லா நமக்கு சரியாக்கிற அளவுக்கு ஒரு ஈஸியான எல்லார் வீட்லயுமே கிடைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது சும்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இது மேல வந்திருக்கும் இல்ல, அப்படி கிடைக்காதவங்க கடையில நம்ம கீரை வாங்கும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரைன்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாய்ப்பு ஒன்று இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நாள் இல்ல இரண்டு நாள்ல கண்டிப்பா சரியா வந்துடும். இது வந்து எந்த கெடுதலும் இல்ல, நேச்சுரலானது, ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இதுவரைக்கும் யாராவது நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களுக்கு தொடர்ந்து சேனலை பாக்குறவங்களுக்கும் லைக் கொடுக்கறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நெக்ஸ்ட் வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.